இப்போ அடுத்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாமா நமக்கு வந்து இங்க் தேவை சரிங்களா. இங்க் அப்படின்றது நம்ம வந்து நீங்கள் தியரியில் எழுதும்போது சரிங்களா, சப்போஸ் இதில் வந்து நீங்கள் எம்ப்ராய்டரியில் வந்து எக்ஸாம் போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு சொன்னால் இங்க்குன்னு எழுதிக்கோங்க. ஆனால் இங்க் அப்படின்றது வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வரையறதுக்கு சரிங்களாம்மா. வரையறதுக்கு வந்து நம்ம அந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் அந்த பால் பாயிண்ட் பென் இல்லாத சமயத்தில் வந்து இங்க் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸாமில் எழுதும்போது இங்க்குன்னு தான் எழுதணும் சரிங்களா. மை தமிழில் வந்து மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாமா சாக் பவுடர் அப்படின்னு தேவை. இந்த சாக் பவுடர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது டிசைன்ஸை வந்து எல்லா கிளாத்லேயும் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார்பன் பேப்பர் வந்து ட்ரேஸ் வரைஞ்சி அதில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்துட்டு டிசைன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு துணியும் வச்சு வச்சு வரைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா. மொத்தமாக கொஞ்சம் துணியை போடுவாங்க, அதுக்கு மேலே வரைவாங்க சரிங்களா. அந்த மாதிரி இடங்களில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாக் பவுடர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டை சரிங்களா. இந்த அட்டையில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், டிசைனை வந்து பின் வச்சு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பின் வச்சு டிசைனை வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின் வச்சு டிசைனில் வந்து ஹோல்ஸ் பண்ணிப்பாங்க சரிங்களாம்மா. பின் வச்சு டிசைனில் வந்து ஹோல்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து இதை வந்து துணிக்கு மேலே வச்சுப்பாங்க. இப்போது இதுதான் துணி அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணிக்கு மேலே இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக் பவுடரை வந்து மூட்டை கட்டிக்குவாங்க சரிங்களா. சாக் பவுடரை மூட்டை கட்டிட்டு இந்த டிசைனுக்கு மேலே இப்படி வச்சு தேய்ப்பாங்க. இப்படி தேய்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளி புள்ளியாக இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற இடத்துல துணியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாக் பவுடர் வந்து அப்படியே டாட் டாட்டாக படியும் சரியா. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாருமே கோலம் போடுவீங்க இல்லையா, எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போடும்போது அதுக்கான அச்சு ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே தெரியுதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து கோலம் மாவை கொட்டிட்டு அப்படியே ரோல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த அச்சு வச்ச பிளேட் விற்பாங்க, அந்த பிளேட்டில் வச்சுட்டு மாவு அதில் கொட்டினீங்கன்னா அந்த அச்சு வரும் இல்லையா, அதே ஃபார்முலா தான் ஓகேவாம்மா. அதே ஃபார்முலாவை நம்ம துணியில் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் அந்த சாக் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சாக் பவுடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போர்டில் எழுதுகிற ஒயிட் சாக் இருக்குங்களாம்மா, அதை பவுடர் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் சாக் பவுடர் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்டம் வந்து ப்ளூ பவுடர். இந்த ப்ளூ பவுடர் எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த ப்ளூ பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளூ பவுடரும் நீங்கள் பார்த்துருக்கலாம், வீட்டில் வந்து சொட்டு நீலம் இருக்கு இல்லையா, உஜாலா சொட்டு நீலம் இருக்கு இல்லையா, முன்னாடிலாம் வந்து இந்த சொட்டு நீலம் வந்து இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பவுடரை போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. அந்த பவுடர் தான் அது ஓகேங்களாம்மா. அந்த ப்ளூ பவுடர் தான் நம்ம வந்து துணியில் வந்து டிசைன் வரையிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக போயிடும் சரிங்களா, அதனால் அந்த ப்ளூ பவுடர் யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவாம்மா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காமிச்ச மாதிரி டிசைன் அட்டை சரிங்களாம்மா. இந்த டிசைன் அட்டை வந்து நிறைய கடைகளில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஊசி வச்சு குத்தி இந்த டிசைன் வடிவமாகவே அப்படியே தனியாக அட்டையாகவே கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும், நீங்கள் கடைகள்லாம் எப்போயாவது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்களாகவே டிசைன் வரைஞ்சி உட்காந்து ஊசி வச்சு ஹோல்ஸ் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம், அவங்க ஹோல்ஸ் பண்ணியே கூட விற்பாங்க சரிங்களா. அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுவும் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் சரிங்களா. எக்ஸாமில் வந்து எம்ப்ராய்டரிக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா. வடிவ அட்டை அப்படின்னு சொல்லி எழுதணும், அதுக்காக நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபைனலாக தெரிஞ்சுக்க வேண்டியது டேபிள் ஓகேங்களாம்மா. இந்த டேபிளில் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசைன் வரைய போகிறோம். அதனால் எக்ஸாமில் நீங்கள் வந்து இன்கேஸ் நான் மிஸ் வந்து எக்ஸாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஸ்கூலில் இதுக்காக எக்ஸாம்ஸ் கிடையாது, ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து இதுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கம்மா. எப்படி வந்து நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே டைப்ரைட்டிங் எக்ஸாம் போகிறீங்க, கம்ப்யூட்டர் எக்ஸாம்லாம் போகிறீங்க இல்லையா, ஹையர் லோயர்லாம் போவீங்க இல்லையா டைப்ரைட்டிங்கில், அந்த மாதிரி டெய்லரிங்லேயும் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது
ஓகேங்களாம்மா. ஹையர் எக்ஸாம் இருக்குது, லோயர் எக்ஸாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் நம்ம தைக்கிறதும் சொல்லுவாங்க, தியரி எழுதுறதும் சொல்லுவாங்க, சரியா? அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எக்ஸாம் போகிற டைமில் இப்போது எம்ப்ராய்டரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸும் உட்காந்து சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களாம்மா? ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்ன நோட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூ கிட்ஸ்.